மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபியோடைய மிட் இன்னிங்ஸ் வந்திருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் செய்யணும்னு முடிவு செஞ்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ப்ரிவியூவில் எதிர்பார்த்த மாதிரி எந்த கேப்டன் டாஸ் ஜெயித்தாலுமே ஃபர்ஸ்ட் போல் தான் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். வாழ்க்கையில் அதான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் எதிர்பார்த்த அளவுக்கு மேபி ஆர்சிபியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ, ஏன்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு 25 ரன் ஷார்ட்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு விராட் கோலியோடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே அவங்களுடைய மிஸ்டர் கன்சிஸ்டண்டான மற்ற ரெண்டு பேர் ஃபேஃப் துப்ளிஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் சூப்பராக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பின்ச் ஹிட்டர் ரோல், அதாவது ஃபினிஷர் ரோலான தினேஷ் கார்த்திக் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த பர்டிகுலர் கேமில் ஒரு சூப்பர்ப் இன்னிங்ஸ் அவர்கிட்ட பார்த்தோம். ஒரு 30-odd ரன்ஸ் 18 பால்ஸில் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் ஆர்சிபியோடைய ஃபினிஷர் ரோல் இப்போ அட் த மொமெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை ஜேசன் டெஹென்ட்ராப் சூப்பராக போல் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட்ஸ்களை எடுத்திருக்காரு. பியூஷ் சாவ்லா சர்ப்ரைசிங்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருந்திருக்கு. மேபி இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைனை பார்க்கும்போது ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், டிம் டேவிட், கேமரூன் கிரீன், சூரியகுமார் யாதவ்னு ஒரு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கும்போது 200 சஃபிஷியண்டா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி இந்த சேஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபேவரை தான் இருக்குது. ஏன்னா வான்கடேயில் ஒரு 200 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், கன்சிடரிங் த வென்யூ. பட் இருந்தாலுமே முகமது சிராஜ் லீட் பண்ணிக்கிட்டு ஆர்சிபியோட போலிங் லைனப் ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுத்தாங்கன்னா மேபி ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியாகும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அட் தி எண்ட் ஆஃப் த சேஸ் மேட்ச் யார் பக்கம் ஃபேவரபிளாக இருக்குன்னு.